ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சேவை 123 சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கான ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம தமிழ் சேவை 123 சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல உங்கள் கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் கூகுள் குரோமில் MHC அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதாவது அதில் ஃபஸ்ட்டாக வர ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். MHC ரெக்ரூட்மெண்ட்னு அதை நீங்கள் கிளிக் பண்ணால் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கான அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி டைரெக்டாகவே நீங்கள் பேஜை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஓப்பன் பண்ண பிறகு உங்கள் ரைட் சைடு கார்னரில் லிஸ்ட் ஆஃப் த ப்ரொஃபஷனலி செலக்டர் அண்ட் வெயிட்டர் லிஸ்ட்டு கேண்டிடேட்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த PDF-ஐ ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கான PDF வந்து ஓப்பன் ஆகும். இந்த PDF-ல உங்களுக்கு செலக்டர் லிஸ்ட்டு போட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டாக வந்து அரியலூர் வந்து விட்டுருக்காங்க. இதில் வந்து செலக்ட் ஆனவங்களுக்கு வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டாக வந்து அவங்க எக்ஸாமினர் போட்டிருக்காங்க. எக்ஸாமினரில் செலக்ட் ஆனவங்க யூசர் ஐடி அவங்க ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரீடர் ஜாபுக்கு வந்து செலக்ட் ஆனவங்களுக்கும் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் இது ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன ஜாபுக்கு அப்ளை பண்ணீங்களோ, அதாவது MHC அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் என்னென்ன ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ அந்த அனைத்து ஜாபுகளுக்குமே செலக்டர் அதாவது ஃபைனல் செலக்டர் லிஸ்ட்டு வந்து விட்டுட்டாங்க. இதில் தேர்வான எல்லா பேருமே ஜாபுக்கு வந்து நீங்கள் போய்க்கிறலாம். இதுதான் கடைசியாக விட்டுருக்க ஃபைனல் லிஸ்ட். இதுக்கு மேலே உங்களுக்கு ஃபைனலிஸ்ட்டு வராது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அப்படி விட்டால் நோட்டிஃபிகேஷனில் வரும். இதை வந்து நீங்கள் ரொம்ப நம்பர் இருக்குது, உங்கள் நம்பர் இருக்கா அப்படின்னு பார்க்க கம்ப்யூட்டரில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா கண்ட்ரோல் F-ஐ அமைக்கிட்டு அதில் உங்கள் MHC அதாவது உங்கள் யூசர் ஐடியை வந்து நீங்கள் மேலே டைப் பண்ணுங்கள். இப்போ நான் அந்த டைப் பண்ணுற பார்த்தீங்களா, அந்த பாஸ்வேர்டு ஓப்பன் ஆகணுன்னே மேலே இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து கண்ட்ரோல் F, அதாவது உங்கள் லேப்டாப்பு இல்லை கம்ப்யூட்டரு இதில் யூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தலாம். இதை பயன்படுத்தி உங்கள் யூசர் ஐடி அடித்தாலே போதும், அது எங்கே இருந்தாலுமே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஷோவாயிடும். இதில் மொத்தம் 260 பேஜ் இருக்குது. இதில் உங்கள் நம்பர் இருக்கான்னு நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐடியாவாக இருக்கும். இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்கள் நீங்கள் செலக்டாக இருக்கா என்னென்னு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும்